விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதில் வந்துட்டு நாட்டுப்புற கலைஞர்களான ராஜலட்சுமி, செந்தில் கணேஷ் இவங்க ரெண்டு பேருமே எப்போவுமே சிறப்பான பர்ஃபாமன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரமும் பார்த்திங்கன்னா எல்லாரையுமே ரசிக்கும்படி ரொம்பவே சூப்பராக சினிமா பாடலை பாடி அசத்தியிருக்காங்க. இந்த வாரம் சூப்பர் சிங்கரில் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏட்டிக்கு போட்டி அப்படின்ற ரவுண்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமிக்கும் ரக்ஷிதா சுரேஷ்க்கும் பார்த்திங்கன்னா ஏட்டிக்கு போட்டி ரவுண்ட் நடக்குது. இதில் வந்துட்டு நடுவில் ராஜலட்சுமியுடைய ஹஸ்பண்ட் செந்தில் கணேசை சேரில் நடுவில் உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சுட்டு ரெண்டு பக்கமும், அதாவது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ராஜலட்சுமியும் இன்னொரு பக்கம் ரக்ஷிதா சுரேஷும் பார்த்திங்கன்னா பாட்டு பாடிட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சதந்திரம் படத்தில் கமல்ஹாசனை நடுவில் வச்சுட்டு சிம்ரனும் இன்னொரு பக்கம் ரம்யா கிருஷ்ணனும் ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த பாட்டை தான் இவங்க வந்துட்டு சூப்பராகவே பாடியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பாடும்பொழுது நடுவில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம செந்தில் கணேஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக ரியாக்ட் பண்ணார். அதை பார்த்தவொடனே உட்காந்துருந்த ஜட்ஜஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அனுராதா வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டை நீ ரொம்பவே சூப்பராக பாடுறம்மா, இதுதானே உனக்கு ஃபஸ்ட் டைமு அப்படின்னு கேட்கும்பொழுது ராஜலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் நான் சினிமா பாட்டை பாடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ நல்லா பாட முடியும்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சூப்பர் சிங்கருக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு யார் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தீபனும் சிரிச்சா போச்சு ராமர் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செந்தில் கணேஷ்கிட்ட ராஜலட்சுமி வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் கூட இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி வந்துட்டு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி அப்படின்னு வந்தாலே அதோடைய ப்ரோமோவை ராஜலட்சுமி செந்தில் இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி போட்டால் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக ஒவ்வொரு தடவையும் சூப்பர் சிங்கருடைய ப்ரோமோ வரும்போதெல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு தான் போட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் இப்போ வந்திருக்கிற ப்ரோமோ கூட எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ ராஜலட்சுமி செந்தில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இவங்க பர்ஃபார்மன்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் எது அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. அதே மாதிரி சூப்பர் சிங்கர் இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. ஸோ இதில் யார் டைட்டில் வின்னர் ஆவாங்க, செந்தில் கணேஷ் அதுக்கப்புறம் நம்ம இந்த ராஜலட்சுமி இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான டெய்லி சின்ன சின்ன அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.